வணக்கம். ரேனோ 7 யூடியூப் சேனல் இந்த அப்டேட் உங்களுக்காக நமக்காக. அதாவது இந்த டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றின தகவல் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் இந்த மூன்றாவது அலை மூலமாக இது வந்து குழந்தைகளை பாதிக்குமா, அதே மாதிரி இதனுடைய வீரியம் எப்படி இருக்கும், இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸில் எல்லாம் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் எவ்வளவோ பர்சன்ஸ் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெளிநாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் இது காணப்படுது, அதே மாதிரி இதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உருமாறிய கொரோனா வைரஸை தான் இப்படி சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்கிறாங்க டெல்டா வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்கிறாங்க, அதாவது உருமாறிய டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இது மூணு ஸ்டேட்லேயுமே இது காணப்படுதுங்க. இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 40% வந்து இந்த உருமாறிய டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு அதிகமாக எடுத்தாங்கன்னா இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டெஸ்ட்டு அதிகமாக எடுத்தாங்கன்னா தான் இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேட்ஸ் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அப்டேட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் இந்த டெல்டா உருமாறிய கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவோட சேர்த்து 9 நாடுகளில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன், அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ரஷ்யா, நேபாள், அரப் கண்ட்ரி, அப்புறம் சுவிட்சர்லாண்டு, இதில் எல்லாம் இந்த இடங்கள் எல்லாமே இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து என்ன இதோடய வீரியம் வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த மோனோக்ளோனல் அப்படிங்கிற இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியத இந்த வீரியத்தை வந்து இது குறைக்குமாங்க. இந்த வைரஸ் சப்போஸ் அட்டாக் ஆனதுன்னா அந்த ஆன்டிபாடிஸ் அந்த மோனோக்ளோனல் அப்படிங்கிற அந்த ஆன்டிபாடிஸ் சப்போஸ் மெடிசன்ஸ் எடுத்தால் கூட ஆன்டிபாடிஸ்க்கு அதோட வீரியத்தையும் இது குறைக்குமாங்க. அந்தளவுக்கு ஸ்ப்ரெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கேசஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில், ஆனால் சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆணுச்சு இதனால் பாதிப்புகள் அதிகமாக வர ஆரம்பிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய சுகாதார அமைச்சகமாக இருக்கட்டும், தமிழ்நாடு சுகாதார அமைச்சகமாக இருக்கட்டும் நம்மள்ட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து அதிகமாக எடுத்தாங்கன்னா தான் நமக்கு வந்து எவ்வளோ பர்சன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வரும். இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்க படுறப்ப வந்து உங்களுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கங்க. அவங்களோட உயிரை கூட அந்த இடத்துல யோசிக்காமல் அவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாக்டர்ஸ் வந்து டிப்ஸ் தருவாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அதற்கான சமயம் கிடையாது, நேரம் கிடையாது. ஸோ அடுத்தவங்களுக்கு நாம் உதவிகரமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து குழந்தைகளை பாதிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷனும் இன்னும் இல்லைங்க, ஒரு யூகத்தில் தான் இருக்காங்க பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான், பட் கன்ஃபார்மாக வந்து அவங்க சொல்லலை பாதிப்பாங்க குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லலை. ஸோ அதனால் வந்து நாம் மூன்றாவது அலை பாதிக்கக்கூடாது, மூன்றாவது அலையினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எல்லா மக்களும் வந்து நலமுடன் இருக்க வேண்டும், அதாவது இந்த மூன்றாம் அலைங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையும். ஸோ நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.